ஓகே ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம வந்து ஜிடிஏ தான் விளாட போகிறோம். ஆனால் வந்து ஜிடிஏலாம் ஆன்லைன் மோட் விளாட போகிறோம், ஸ்டோரி மோட் விளாட போகிறதில்ல. ஏன்னா ஸ்டோரி மோட் கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு, சும்மா அதே விளாண்டு விளாண்டு இப்போ புதுசாக எடுக்கலாமே சொல்லிட்டு ஆன்லைன் மோட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லாருமே நல்லா தான் போகுது, பார்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி விளாண்டு வச்ச லெவல், அதனால அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். பிடிக்க போறீங்களா? ஏன் இவ்வளோ வேகமாக வர்றீங்க? ஓகே, இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன் சொல்லணும்ல நான் உங்களுக்கு. நீங்க இப்படி அதுக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஹைப் இருக்கிற செல்ஃப் இன்ட்ரோ ஆயிட்டேன். அதான் செல்ஃப் இன்ட்ரோ ஆயிட்டீங்க நீங்களே. ஓகே, இன்னைக்கு வந்து மேடி இருக்காரு என் கூட, அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லோக்கி பர்சனல் ரீசன்ஸ்னால வர முடியாது, ஆனால் இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு நமக்காக, லக்கியஸ்ட் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் விக்கி ப்ரோ. இப்படிலாம் பேச வேண்டாம் நம்ம, என்ன எப்படி பேசுறதுனே தெரியல ஸ்டார்டிங் எடுத்தோம், அதனாலதான் ப்ரோ ப்ரோன்னு தெரியாம வாயில வந்துருச்சு. அது எப்படி வந்ததுனே தெரியல. இல்ல ஸ்டார்டிங் ட்ரெயின் பிடிக்க போனீங்களா? அப்படியே பேசிட்டு கடகடகடகடகடா பேசிட்டே இருந்தீங்க. இல்ல இல்ல, அது மக்களே ஸ்ட்ரீம்னா ஒரு மாதிரி பேசுறான், இங்க கூட ஒரு மாதிரி பேசுறான். ஏய், அது எப்பவுமே தெரியும்லடா. அப்போ புதுசா லைவ் போடுறோம்னா ஒரு இது தோணும்ல நமக்கு, ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலான எப்படி பேசுறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்செல்லாம் வச்சிருப்போம்ல நிறையா. அந்த மாதிரி தான் எனக்கு இதான் ரெக்கார்டிங் வாய்ஸ் மாதிரியே கேட்டுச்சு. அந்த ரெக்கார்டிங் போட்டு இன்ஸ்டிடியூட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நீங்க பேசுவீங்க. இல்ல எப்படி இருக்கு, வெல்கம் பேக் டு அவர் சேனல், திஸ் இஸ் ராஷஸ் கேமிங், அப்படி இப்படி இருக்கு, பக்கப் பண்ண மாதிரி இருக்கு. மக்கப்லாம் வரல நானு, ஏன்டா நான் பாதட்டத்துல இருக்கும் போது வேகமா தானடா பேசுவேன், என்ன பேசுவேன் எனக்கே தெரியாது. வண்டி நம்ம ஃபேக்டரி கூட. ஓகே ஓகே, இன்னைக்கு ஃபேக்டரின்ட்டு மொட்டையா சொல்லாதடா, என்னன்ட்டு சொல்லு ஃபுல்லா. வெளியே சொல்ல முடியாது, அதனாலதான் இப்படி சொல்றேன். அதுவும் கரெக்ட் தான், வெளியே சொல்ல சொல்லி பேச முடியாது. இது பேசின FIV பிடிச்சிட்டு போயிடுவாங்க. GTFIயோட மொழியில சொல்லணும், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில இருந்து இருக்க வந்திருக்க, அதனால பெருசா பேச மாட்டேன் ப்ரோ. அப்புறம் சே ப்ரோ, வந்துருச்சு சாரிண்ணா. என்னண்ணா வந்துருக்க நீங்க? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, மல்டி டாஸ்கிங். நாங்க இருந்தாலும் நாங்க கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான். மல்டி டாஸ்கிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். எந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? இப்படி காலையில மாதிரி சப்ஜெக்ட் வந்துட்டு இருந்தேன். ஆமா, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். அதான் எந்த மாதிரி? அதான்டா காலையில வேலை செஞ்சுட்டு பப்ஜியில இருந்தேன். மல்டி டாஸ்கிங் நானா? வெண்ணமாக்கா, நான் கூட வேற ஏதோ பாத்துட்டு இருக்காருன்னு நினைச்சேன்டா. அவரு எப்பவுமே, ஐயோ பேசிக்கிட்டே நான் தப்பான வழியில வந்துட்டேன். ஆர் டிரைவிங் லைசென்ஸ் போய் எடுக்கணும்டா முதல்ல. ஏய், என்னடா இடிச்சிட்டேன், இங்க ஒரு கல் இருக்குதா, கண்ணே தெரியல, ஹெட்லைட்டா ஆன்லதான் இருக்கு. அதனால கல் நம்ம ரோட்ல போறோம் போன மாதிரி சேரிங்க. டிரைவிங் லைசென்ஸ் ஓடுங்க, ஓட்டுங்க ப்ரோ. புதுசா போய் விழுந்த மாதிரி சொல்ற, அது கரெக்ட் தான். எப்பவே விழுந்துறது தான் நம்ம. இருந்தாலும் கொஞ்சம் ஏதாச்சும் அந்த இடத்துல ஃபில்லிங் வேணும்ல, இடிச்சு நின்றுட்டா எல்லாம் முடிச்சுட்டு இருப்பீங்கல்ல, அதான் அந்த இது சொல்றது. இல்ல நீ கார் ஓட்டுறதே ட்ரில்லிங்னா எப்படியோ போகுதுண்ணா. நீங்க வேற, எனக்கு நீங்க கரெக்டா தான் கார் ஓட்டுறீங்க. மனோஜ் ஓடும் பிக் ஃபேன் ஃப்ரம் சென்னை. ஐயே, நீங்க வேணா இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே. எதுனா வியூவா? வியூ? ஓ, இதை சொல்றீங்களா? டிரைவிங் வியூ. இப்ப பாருங்க, இன்னும் ட்ரில்லிங்கா இருக்கும். இல்லையே, நான் அது வேணாம். ஏன்னா நான் முதலே ஓட்ட மாட்டேன் கார் விடுங்க. இதுல வேற இந்த வியூ வேறையா? அவ்வளவுதான் வைக்கிறோம். கார் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவேன், வேஸ்டடு திரும்பி வந்து. என்னடா அதுக்குள்ள இவனை நம்பி நாலு ஸ்குவாட், நாலு பேர் இருக்காங்கடா. நாலு பேரா? யாரு யாருன்னு மனோஜுக்கு தெரியும், அது பப்ளிக்ல நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அம்மா, நானு
அப்புறம் நீங்க மணி புவியா ஸ்குவாட் பப்ஜி ஸ்குவாட் நான் நம்பி இருக்கறேன் ஏய் டேய் 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 செஞ்சு ஒரு ஐடியா சொல்றேன் கேங்க நடந்து போடா ஓடி போ அப்படியே டேய் ஓடி போனா கூட போயிரலாம் முடியாதுடா இடிச்சிடுச்சாச்சு உன்னை கூட்டி போயிடுவா கரெக்டா பாரு வந்தாச்சா அவ்வளவுதான் இப்போ என்ட்ரியே மாசா இருக்கு போ வணக்கம் வெல்கம் வெல்கம் டு த ஃபேக்டரி மக்களே அவர் ஃபேக்டரி ட்ரக் ஃபேக்டரி ட்ரக் ஃபேக்டரி கோகைன் ஃபேக்டரி டு பீ ப்ரிசைஸ் வேல்யூ இப்போதைக்கு $20 வந்திருக்கு பெரு கிலோ இறா சைலன்ட் ஃபேக்டரி வந்தா இந்த ஃபேக்டரி வந்தா மட்டும் நாங்க ஹைசன்பர்க் மாறிடுவோம் ஹைசன்பர்க் எவ்வளவு பெரிய ஆளு நம்ம எல்லாம் அவ்வளவு வர முடியுமா இது நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு இந்த காதுல தப்பா விழுந்துச்சு ப்ரோ இவன் இது சொல்லிட்டு இருந்தானா அது என்னது பிரேக்கிங் பேடு டேய் இந்த இடத்துல ஏதாச்சும் மியூசிக் போடுங்கடா பேண்ட்டு பிரசிடென்ட்ரா நானு நீ பிரசிடெண்டா இருக்கிற அதுக்கே பிடிக்கல நல்லா இல்ல அது நல்லா இல்ல ஏய் என்னயா சப்ளைஸ் கிளிக் பண்ண பிக்கி ப்ரோ வேற லெவல் பண்றீங்க பிக்கி ப்ரோ உங்க ஃபேன் இருக்காங்கல பிரதீப் குமார் ஆ பிரதீப் நாட்டி பிரதீப் நாட்டியா நாட்டி நாட்டியா இருப்பாரு போல நாட்டின் வேற வச்சு சுத்திட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாம் தப்பு தப்பா தான் ப்ரோ கேக்கும் சதீஷ் ப்ரோ என்னடா ஓகே இப்ப ஸ்ட்ரீம்ல உங்க பேர் ரிவீல் ஆயிருச்சு நாளைக்கு எத்தனை கம்பெனி கியூல நிக்கும் பாருங்க உங்களுக்கு பையன் நல்ல பையன் தான் சேர்க்கதான் சரியில்ல ஆமா இருக்கிறதே பார்க்க முடியல ஒருத்தர் ஓட்டிட்டு இருக்காரு எல்லாத்தையும் பாத்துக்கோ ஐ மீன் பாத்துக்கோ இல்ல இவன் கேக்குறான் பிரதீப் கேக்குறான் அவ்வளவு கான்ஃபிடென்ஷியலா ப்ரோ இது அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆமா அவ்வளவு பெரிய கான்ஃபிடென்ஷியல் டீடைல் தான் இதெல்லாமே வெளி லீக் ஆச்சு அவ்வளவுதான் கேவு கட்டி நிப்பாங்க ஆமா அது பிரஸ் மீட் பிரஸ் கிட்ட எல்லாம் மாட்டிட்டு என்ன ஆகுறது நம்ம பாப்புலாரிட்டி சோ பீப் சாட் ஐயோ ஐயோ பண்ணடா மேல நடிக்காதடா சரியா இவிட மாடரேட்டர் பண்ணி விட்டுறோம் பரவாயில்லை நான் இவ்வளவு நல்ல ஓட்டுறேன் சொல்ல மாட்டேன் ஒன்னா வண்டி ஓட்டு இல்லைன்னா பேசு இன்டிமேட் வேணாம் பிரதீப் போதும் ப்ரமோஷன் பண்ணது இவன் தானே மனோஜ் மனோ போ நீ போ நீ போ ஒரு அரை
இல்ல இப்ப என்ன என்ன டார்கெட் நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணனும் என்னடா டார்கெட் எந்திரிக்க மாட்டேங்கறான் ஒரே அடியில செத்து போயிட்டானே நினைக்கிறேன் இப்படி சுடணும் பயமுறுத்தணும் அவன் ஏறுது பாரு ஏறுது பாத்தியா ஐ டிஸ்க டிஸ்க ஐ டிஸ்க ஐ டிஸ்க என்னடா அது அவ்வளோக்க ஏற மாட்டேங்குது நான் அந்த கார் எடுத்துகிட்டு வந்து ஏற்றுற மாதிரி இது பண்ணுறேன் ஓடிடுவானா வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஃப்ராஷஸ் கேமிங் கேட்குறானா மனோஜ் என்னடா இன்டிமிடேஷன் ஏறுதா நான் ஏற முடிக்கிறேன் என்னடா பண்றது நான் ஆமாடா அடிச்சா ஏறுதுடா ஏறுது ஏறுது ஆனா செத்திக்கிட்டு போயிட்டானா என்னடா பண்றது மறுபடியும் மேடி நீங்க கேட்ட க்வெஸ்சன் வந்து க்வெஸ்சன் பாஸ் சொல்லிட்டா அடுத்த க்வெஸ்சன் கேளுங்க இல்ல க்வெஸ்சனே வேணாம் எனக்கு தெரிஞ்சு ப்ளீஸ் க்வெஸ்சனே வேணாம் அடிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்டா இவன் இப்படி பயப்படுறான் ஏன்டா ஒருத்தன இவ்வளோ பட்ட பகல்ல வெளியே வச்சு அடிச்சுட்டு இருக்க எவனும் வந்து தடுக்க மாட்டேங்கிறான் பாத்தியா போலீஸ் கூட வர மாட்டேங்கிறான் காலி பக்கத்துல இருந்தவனும் எஸ்கேப் பண்ணிட்டான் என்னடா ஆஹா ஐ கெஸ் ஓ த சப்ளைஸ் ஹேவ் பீன் போட் ஓ சொல்லி தந்துட்டானாமா சப்ளைஸ் எங்க இருக்குன்ட்டு ஆடாடாடா ஓ அடிச்சு கேக்குறது தானா எப்படி வந்தா பாத்தியா ஹீரோ என்ட்ரி நம்மளாம் இந்த மாதிரி என்ட்ரி தருவோமா ஐயோ ஃபைட் பண்ணா நம்மள அடிச்சு போட்டுருவான் நம்ம வேற கொக்கைன் பிசினஸ் வேற இருக்கும் அந்த சப்ளை ஏதாவது எடுத்து போயிட போறான் நம்ம காசு உன்ட்டதா ஏதோ ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குன்னு புத்தாண்டா சொல்லி முடிச்சா அதுக்குள்ள என்ன அதே ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அவங்கிட்டயும் இருக்கும் அவன் அதை விட பெட்டராவே இருப்பான் எதுக்கு சண்டை போட்டு காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் இவ்வளவு சுத்துது இங்க இருந்து அங்க போறதுக்கு நான் இவ்வளவு சுத்தணுமா ராமா சாமி உனக்கு புரிஞ்சுகிட்டது எனக்கு புரியலையே சீக்கிரம் என்ன பண்றது என்னடா இன்னமும் ஆகுது ஐயம்மா ஐயோ அவன் என்ன சாவடிச்சு ஏய் ரெண்டு பேர் இருக்கானுங்கடா என்ன பண்ண அடிச்சிடலாமா சாவு காசு பொறுக்கிக்கலாம் இந்த காசு அவ்வளோதான் இனி கொக்கைன் ஃபேக்டரிக்கு போகணும் சப்ளைஸ் கிடச்சிடும் போடு 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 சப்ளைஸ் தருவோம் சப்ளைஸ் தருவோம் எவ்வளோ எவ்வளோக்கு நீங்க விற்கலாம்டா உங்களோட மேரேஜ் ஒரு மைல் ஸ்டோன் சொல்லு எடுத்த
டயர் பஞ்சர் ஆகி நம்மள காமெடி ஆக்கிட்டு இருந்துச்சு. மேடி நீங்க ரேஸ்ல வந்து இப்ப வச்சுட்டு ரிவர்ஸ்ல ஓட்டி இருக்கீங்களா? நம்ம விக்கிய பூரா ஓட்டினாரு, அது பேக் டயர் பஞ்சர் ஆகி ரிவர்ஸ்ல ரேஸ் ஓட்டி வின் பண்ணிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். ஐயோ இவன் வேற வரானே, எவனாச்சும் சப்ளைஸ் கீது அடிச்சிட போறான் நம்ம கிட்ட இருக்கிறத. கண்டிப்பா வருவானுக்கு போறேன். சும்மா சப்ளைஸ் எடுக்கிறது போய் வைக்கிறது, சப்ளைஸ் எடுக்கிறது போய் வைக்கிறது, அந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கு. வியூவர் சொல்லுவாங்க நீ வேணா தனியா போய் ஓட்டுற அப்படிம்பாங்க. தெரியும் இன்னும் நிறைய வியூஸ் வரும். நீங்க நினைச்ச மாதிரி இப்போ டைட்டில் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அது நடக்கும். டைட்டில் என்ன நினைச்சு? ஓ அது வச்சோம்ல, அது என்ன டைட்டில்? 200 H ஃபார் ஹீரோ. அப்படியா, 200 H வச்சீங்க? ஆமா நீங்க தானே சொன்னீங்க 200 H வீங்கடா நல்லா போகும். மேடி நம்ம அப்படியா சொன்னோம்? நான் 2 H சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம். 2 H ஆ? ஐயோ நான் 200 H டைட்டிலே மேடி இந்த இடத்துல கெட்டுன்னு ஆகக்கூடாது, ஆனா எனக்கு அசிங்கமா போயிடும். இல்ல மேடி அவசர வேலையா போயிருக்காரு, வந்துருவாரு சீக்கிரமா. அப்படி இல்ல இல்ல வந்துட்டேன் போதுவே. பைத்தியக்காரனுங்க அப்படியே வெளியே குதிச்சிருவான். நீ எத்தனை ஸ்குவாட் வைப் பண்ணிருக்க? நீ PUBG லைவ் போடல. போட்டா என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. ஓகே சப்ளை செண்டனே and we're still in business. All right. LJT with the sign off. Sign off. என்ன பண்ணலாம் மேடி? 5 ப்ராடக்ட் மட்டும் சேர்த்திட்டு போயிடலாமா வேற எதுக்கு? சொல்லுடா டியோடு. நான் சொன்ன மாதிரி திரும்பி இப்பதான் போயிருக்கான் ஆக்சுவலா. All right, so what's better than resupplying, I hear you ask? அப்படியா? Resupplying at the same time as desupplying your motorcycle club competitors. Now, what are the riders carrying the stuff? So, you're going to keep knocking off their bikes till you find the guy who's got what we need. இங்கேயா என் காரு? சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. வந்துட்டான்.
Let's go, let's go. Knock the Aztica off their bikes. ஜா ரவுனுங்க ஏ வித்தியாசமா வந்திருக்குடா அப்போ சும்மா கார்ல பண்றது இல்லடா இல்ல நான் வந்து நம்ம வியூவர்ஸ் கிட்ட ஓட்டு ஓட் கேக்குறேன் என்ன ஓட்டு இது போர் அடிக்குதா இல்லையா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க இது போர் அடிக்குதா இல்லையா போர் வைக்கறியா நீங்க சேனல் பண்றதே போர் சொல்லுவாங்க ஏய் ஃபர்ஸ்ட் வீடியோ போடாதீங்க அப்படிங்கறது மாடி அப்படியே கொஞ்சம் லாக் ஆகுதான்னு கேட்டு சொல்லு ஏய் போல் வைடா போல் யாரோ அதிகமா எதுக்கு கமெண்ட் அதிகமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு பப்ஜி லைவ் நம்ம போன் வச்சோடனே பாரு பப்ஜி லைவ் போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க சம்மதம் இல்லாதது தான் சொல்லுவாங்க பப்ஜி தான் பிரச்சனை ஆயிடுச்சேனா ரேஸ் போடுறதை முடிச்சுட்டு முடிச்சுட்டு கன்ஃபார்ம் ரேஸ் தான் ஏன்டா நான் இந்த காருக்கு எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா கீழே பாரு எல்இடி லைட்லாம் எரியுதா தெரியுதா அதுக்கப்புறம் பாரு சருக்குன்னா பர்பிள் கலர்லாம் வருதா அப்படியா போய் இடிச்சா அது அது இடிச்சு காட்டணும் சும்மா அந்த பர்பிள் கலர் வராது அதெல்லாம் இடிச்சா வராது இதெல்லாம் அதுக்காக தான் அது வச்சிருக்கேன் ஓ ஐயோ இப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் பெருசாலாம் சமாளிக்க மாட்டேன் நானே வந்து தணறிடுவேன் நீங்க தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சமாளிக்க தெரியுது எனக்கு கார் எடுத்தினாலே எனக்கு அந்த நினைப்பு தான் வருது ஒரு கார் ப்ளீஸ் வேண்டாம் அது மட்டும் லைவ்ல சொல்லிடாதீங்க நோ என்னோட இதயம் வெடிச்சு போயிடும் தம்பி பார்த்து ஓட்டுப்பா இவனுங்க அடிக்க முடியுமா நடக்கும் நினைச்சேன் என்ன எங்கேயுமே இடிக்காம போயிட்டு இருக்கானு நோ 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 தட்டு என்ன இவன் போயிட்டே இருக்கான் வெங்காய வண்டி இருடா வரண்டா தேடி அடிக்கவே வரண்டா ஐயோ இந்த பக்கம் அடிச்சிட்டனே அந்த பக்கம் அடிக்க இந்த பக்கம் கரெக்டாக அடிச்சாச்சு போய் ஐயோ ஓகே ரோடுக்கு வந்தாச்சு இனி வாரண்டாடே உன்னை அடிக்க போகிறோம் பேர் டைமிங் இருக்குதா என்ன டைமிங் இருக்குதா நான் காமெடி பண்ணாதீங்க காமெடி தான் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணுறது அது தவிர்த்து வேற எதுவும் வரலையே சரி இதே மாதிரி ஒரு கார் மேலே விட்டா பாரு செத்து போயிருவானா ரோட்ல உங்களுக்கு யார யார் நிக்கிறனோ மாடி இருந்தானோ மாடி இல்ல 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 மாடி இல்ல நம்மாளுக மணியும் புவியும் தான் இல்ல மூணு பேர் தான் இருந்தோம் இல்ல அகில் டியூக் இருந்தா அகில் தயவு செஞ்சு டிமெரிட் ஆனாலும் பரவாயில்ல ரேஸ் ஓட்டுறோம் வெங்காயம் அப்பாடா லாக் ஆகுதா இல்லையில இத நினைச்சிட்டு நீங்க ஸ்கில் எல்லாம் நினைக்கிறீங்க அவன் ஏதோ அப்ளை பண்ணது வந்து அது ஸ்கில் இல்ல அது எதிர்பாராம நடந்தது ஓகேடா மேரி நீ எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லடா அத போய் நான் திருப்பி எடுத்துட்டு வந்துக்கலாம்டா இது நல்லா இருக்கே அப்பனா முன்னாடியே செத்து தொலைச்சிருப்பேன்
இவ்வளவு கஷ்டப்பட்டே இருக்கியா என்ன வரவிட்டீங்க சைட்ல வேற பேசிக்கிறானுங்க பசங்க நம்ம வண்டி எங்க அங்க எங்க இருக்கு சார் இத எடுத்துட்டு போவோம் டேய் நில்றா லிஃப்ட் வேணும் சார் லிஃப்ட் இல்ல வண்டியே வேணும் எனக்கு பை பை சீக்கிரம் 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 அங்க ஏன் ப்ரோ சத்தம் வந்து இருந்து திருடிட்டு போறேன் சத்தம் ப்ரோ நம்ம பையனோட வழியில் புத்தி நான் தான்டா செத்தேன் சோ அது என்னோட பொருள்ரா நான் திருடல இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல இல்ல உங்களுக்கு தெரியாதா நான் இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் தான் பேச சொன்னு சொல்லுவாங்கண்ணா எல்லாரும் ஏன்னா நடி உங்களுக்கு உண்மையே தெரியாதா இல்லையே ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு எத்தனை பொண்ணுறோட மனசு இருக்கா நான் சொல்லட்டுமா மைனஸ் இன்ஃபினிட்டி கனெக்ட் சொல்ற மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி ஒவ்வொரு வண்டியா பவர் பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கணும் நல்ல வேலை பண்ணியாச்சு சரி விட அடுத்தது சும்மா பார்த்துட்டு இருங்க ஒரு நிமிஷம் நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன் ஏதாச்சும் பேசுங்க நல்லா வருவடா இதுதான் நம்ம விக்கிட்டு இருக்கிற ஒரு எங்க போனாரு ஓ லைட் ஆன் பண்ண போனாரா ஹலோ ரொம்ப இருட்டா இருந்ததுன்னா கண்ணு தெரிய மாட்டேங்குது ஆல்ரெடி நமக்கு தெரியாது இந்த அளவுல லைட் இல்லைன்னா என்ன பண்றது அதான் எப்படி போனாலும் ஒண்ணுதான் யாரா வடக்கன்ஸ் அடடா நம்ம ஹிந்தி வாலா பாய்ஸ் ஹிந்தி தோழர்கள் ஹிந்தி சரி ஹிந்தி பசங்க எதுக்கு நீ சை ஹிந்தி காரங்க எதுக்கு நீ வடக்கன்ஸ்ங்கற டேய் நார்த்டா வடக்குடா தமிழ்லடா ஏ உங்களுக்கு தெரியல மடி அவர் வந்து இது இங்க இருந்து வந்தது கொரியன் இவர் உங்களுக்கு தமிழ் எல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் பைக் ரேஸ்டா நமக்கு பிடிச்சது என்கிட்ட நைட் பிளேட் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே ஓ இல்ல மாத்திக்கலாமா எது எடுக்கலாம் முன்னாடி சொல்ல வேண்டியதானே நான் வாட்டிக்கு தேடிட்டு இருக்கேன் எங்கடா நான் தேர்ஸ்ட் எடுக்கிறேன் போ
விக்கி ஹிந்தி நல்லா பேசுவோம். ஆமா ப்ரோ, ரொம்ப நல்லா பேசுவோம் ப்ரோ, ரொம்ப நல்லா பேசுவோம். பேசுறத கேட்டீங்கன்னா நீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு ஹிந்தி லாங்குவேஜ் மறந்து போயிடும். கரெக்டா தான் சொல்றாரு. 1 2 லாஸ்ட் 30 நான் ரெண்டு ரேஸ் தான் ஜெயிச்சிருக்கேன் வாழ்க்கையில. அட பாவி, மட்டமான பிளேயர் ஆடுறடா நீயே, அவ்வளவு மட்டமான பிளேயர் ஆடா. டேய் மட்டமான பிளேயர் எல்லாம் சொல்ல கூடாது. நான் அப்பவே சொன்னப்ப நீ யோசிச்சிருக்கணும். நான் சொன்னல கார் ரிவர்ஸ்ல ஓட்டிட்டேன். அவன் வாரி பயங்கரமான வண்டி வச்சிருக்காரு முன்னாடி. எல்லாரும் கஷ்டத்துல வர மாதிரி வச்சிருக்கான்டா. டேய் என்னடா அவன் அங்கிட்டு இங்கிட்டு போறான். டேய் ஷார்ட் கட்ல நோ ப்ரோ. இல்ல பழைய கேம் ஒன்னு இருக்குல்ல ரோட் ரஷா, கால் ரோட் ரஷா, அதுல வந்து கால்ல வந்து சுடலாம்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருந்தால அதெல்லாம் நம்ம மெமரிஸா சின்ன வயசுல விளையாடுறது. இல்ல அவங்க எல்லாம் ஏதோ டியூக்ல போற மாதிரி இருக்கு, இவன் ஏதோ ஸ்கூட்டில போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. செக் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். செக் பாயிண்ட் அவ்வளவுதான், ஜெயிக்கிற கனவியெல்லாம் மறந்துரு. ஏய் யார் சொன்னா டவுன்ஹில் டாமினேஷன் ஓட்டுவானுங்கல்ல, அந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நீ ஓட்டுறது எது டவுன்ஹில் ஜாம்பிஸா? டவுன்ஹில் டாமினேஷன் சைக்கிள் ரேஸ். டவுன்ஹில் டாமினேஷன் இது கூட சொல்றது, எப்ப பார்த்தாலும் கொரியன் சீரிஸ் பார்க்காத அப்படின்னு. கொரியனுக்கு என்னன்னா சொல்லணும், எந்த பக்கம் போகணும் அந்த பக்கம். ஏய் நான் தான் சொன்னேன்ல ரேஸ் வராது எனக்கு, ஓட்டுறதே தெரியல. நீ தான் ரேஸ் போடு போடு போடு. அப்புறம் நான் என்ன பண்றது? இவன் மேல எங்கேயோ அவங்களும் ரிவர்ஸ்ல போறாங்க, நீங்க இப்படி போற. நான் எங்கேயோ போகுது நான் தெரியலடா. ட்ராக் அப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. இங்க பாருங்க, இங்க ஒருத்தன் போய் இவனையும் வச்சு முந்தி காட்டுறான்டா. இருறான் அவன் பேர் என்ன? அவன் பேரு எக்ஸ் ஒய் செட்டு. அதெல்லாம் முந்துறேன். ஐயோ அவன் பேர் என்னென்னமோ பண்றான். சிக்னலை ஆட்டா உடச்சுட்டு போறேன். என்ன விட்டுட்டீங்க. இல்ல இல்ல மிஸ் பண்ணல, அதான் நீங்க இப்ப சொல்றீங்களா. லாஸ்ட் லேப் இப்போ எல்லாத்தையும் முந்திர பாருங்க, ஒருத்தன விடாம பொட்டுக்கு பொடக்கு பொடக்கு பொடக்குன்னு முந்திர பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய டிரைவரு. ஐ அம் கான்சென்ட்ரேட்டிங். சரி அப்ப மாடி பேசாதீங்க, அவர் இப்ப பாருங்க திரும்பியும் இந்த லேப் விட்டேன். இந்த லேப் ஏன் விடுறனே தெரியல. வெங்காய வண்டி லேப் சை. டே வேற ரேஸ் பாருடா கலக்குறேன். இந்த ரேஸ் எனக்கு பிடிக்கல. ஆன் ரோட் ரேஸ் வேணும், நம்ம வேற ரேஸ் போடுறோம். மேடி கோச்சுக்காதடா, கோச்சுக்கிட்டியா? டே பை காய்ஸ், இந்த கடைசி சீன் நீங்க பாக்குறது. யா வேற நாட்டுக்கு இமிகிரேட் ஆகி போறியா இல்ல வேற பிளானட்டுக்கே போக போறியா? நான் வேற சேனல் ஆரம்பிக்கலான் இருக்கேன். டேய் வேற சேனலா போயிரு கொண்டு. நான் வரல அதுக்கு. இது என்ன, இது எனக்கு ரேஸ் மாதிரி தெரியலடா, ஃப்ரீ ரோம் மாதிரி இருக்குடா. ஆமாடா இது ரேஸே கிடையாது. இது ஆக்சுவலா பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக நான் சும்மா உங்களுக்கு போட்டு ஓட்டி காட்டிட்டு இருக்கேன். என்னோட ஆக்சுவல் டிரைவிங்கே கிடையாது. ஆக்சுவலா அடுத்த ரேஸுக்கு ஒரு ட்ரைல், ஒரு ட்ரைல் அதைத்தான் நான் சொல்லுவேன். என்ன
அடிக்கலாம் இது நல்லா இருக்கு ஐயோ என்ன ஆயிடுச்ச ஐயோ சாரி மேடி சாரி சதீஷனா உங்களை கைவிட்டதுக்கு அட்லீஸ்ட் ரேசியாச்சு நம்ம லாஸ்ட்டாக வராமல் முடித்தோமே அது வரைக்கும் சந்தோஷம் என் பின்னாடியும் ஒருத்தன் இருக்கிறான் யாரும் தெரியாது ஆனால் ஒருத்தர் இருக்கான் இந்த உன் பின்னாடியே ஒருத்தர் வரேன்னா எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தால் நீ வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு ஆ ரெண்டு பேர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஆடுவீங்களா ஐயோ அட்லீஸ்ட் ரெண்டு பேர்த்துக்கு முன்னாடியாச்சும் நான் முடிக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டு பேர் லெட்ஸ் மேக் இட் டார்கெட் சிக்ஸ் சிக்ஸ்த்து பொசிஷன் என்னதுரா சாரி நம்மளுது என்ன சொல்கிறீங்க பாதி பேத்துக்கெல்லாம் ஆட தெரியாதுடா என்ன மாதிரி I will come back in some time. Okay, na. Vandirunga sigiram ulla vande oru hello loose illa oru mukkiyamana call vandran betting la vechirukanunga da inga daiyu senju vela porudhu veli porudhu yaarra komali aama da sari aama bro aa yaar kitta pesiitt irukka போய் திரும்பியும் அந்த கிளவுட்ஸ் வந்து திரும்பியும் லோடாய் திரும்பியும் கீழே வரைக்கும் கேமரா ஆங்கிள் சொல்றன்னு வந்து ஜூம்ல காட்டி யாருக்கு தேவை இப்படி அமுத்தி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அங்க பாரு வேற எந்த டாட்டுமே தெரியல எனக்கு என்னடா சில இடத்துல ரெட் கலர் போகுது சில இடத்துல ஒயிட் கலர் போகுது வேற இதுக்கு வந்திருக்குடா டேக்கிங் ஆஃப் சொல்லிட்டு நான் இதை செலக்டே பண்ணலையே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லேப் ரேஸ் ஃபார் 4 ஆர் 2 வீல் வெஹிக்கிள்ஸ் ஓ 2 வீலும் எடுத்துக்கலாமாமா 4 வீலும் எடுத்துக்கலாமாமா நம்ம என்ன எடுக்கலாம் கார் எடுக்கலாமா இல்ல பைக்கா நடந்து போகலாம் நீ ரேஸ் முடிக்க மாட்டேன் நீ இவ்வளோ சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் நீ கார் பைக்னு கேட்குறியா ஏ வேண்டா அப்ப நீ தானடா இன்னும் ரேஸ் ரேஸ் என்ன டேய் இதுல அந்த இது இருக்கு பாருடா டீடைல்ஸ் அதுல எது ஸ்பீடு ஜாஸ்தியோ அதை சொல்றா சீக்கிரம் ஆ இதடி 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 எடுத்து வா ஆ நல்ல ஸ்பீடு ஆனா பிரேக்கிங் தான் இல்லை சுத்தமா டே ரெண்டு வண்டி தான் இருக்குடா இல்ல நாலு வண்டி இது எடுத்துக்கலா பிரேக்கிங் இல்லையே இதுல போடுறோம் இது வேற லெவல் ஆக்சிலரேஷன் இதுலதான் இருக்கு
டைமிங்கே முடி போற கன்ஃபார்ம் தந்துட்டேன் சூப்பர் பெட்டிங்லாம் வேணாம் ரெடி ஏன் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு தடவை எப்படா நான் ஜெயிச்சேன் அதுதான் எனக்கு வித்தியாசமாக இருக்கு அதுதான் எனக்குமே டவுட்டு இதுலயே விளாடுறவனு தெரிஞ்சிருக்கும்டா விளாடு அவன்லாம் பாரு கஸ்டம் வெஹிக்கிள் எடுத்திருக்கான் அந்த எல்இடி லைட்லாம் தெரியுதா நல்லா கஸ்டம் வெஹிக்கிள் ஸோ அவனுங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஆடுவானு நம்மளாம் எனக்கு ஆடு என்ன நாய்களா அட பாவிகளா அப்பாடா எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டா எனக்கு கண்ட்ரோலர்ல விளையாடுவானுங்க பாத்தி அவன் தள்ளி விடுறான் என்னைய எந்த ஒரு நெஞ்சோ அப்படியே போடா டே போடா வண்டி ஸ்ட்ராங் நம்ம வண்டி ஸ்ட்ராங் இல்ல எங்கேயாச்சும் பஞ்சர் செகண்டா நானு இப்படிதான் வந்துருப்பேன் நினைக்கிறேன் வீடியோ டேய் பொசிஷன் மட்டும் சொல்லாதடா என்கிட்ட சரியா நான் பாட்டுக்கு அப்படியே ஓட்டிக்கிறேன் ஏய் அவன் வண்டி எவ்வளவு வேகமா போகுது பாரு ஏய் இவன் வண்டி வேகமா போகுது இவன் வேற தள்ளி விட்டு வேற செய்யறான்டா என்ன டேய் எப்படிண்ணா ரேடியோ ஆஃப் பண்றது ஓ இங்க இருக்கா ஐயோ பின்னாடி வேற ஒருத்தர் சீரியஸா வரான் என்கிட்ட தள்ளி விட்டான்டா ஐயோ என்னமா பண்றாரு என்னமோ பண்றானுங்கடா அவனுங்க டேய் இது ஆக்சுவலா ஒரிஜினல் ரேஸ் மாதிரியே ஃபீலிங்கா இருக்குடா நல்லா இருக்கு டேய் அவனை இடிச்சு விட்டானுங்கடா தப்பு இல்ல அதெல்லாம் இடிச்சு விட்டு ஏன் போறானுங்க நானும் நானும் இடிக்க ஆரம்பிச்சேன்னு வையேன் நான் எப்படியும் ஜெயிக்க மாட்டேன் ஆனா அவனுங்களே ஜெயிக்க விடக்கூடாதுதான் தள்ளுறா இடிச்சு விடுறேன் வாரு இப்படி ட்ரிஃப்ட் எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து விளாண்டு இருக்கிறேன் அவனுங்க அலேக்கா இடிச்சு விட்டு போயிடுறான்டா எங்கயோ போயிட்டானுங்கடா அங்க பாரு மேப்ல தெரியுது பாத்தியா ஐயோ தப்பா போறா அப்பாடா வந்துட்டேன் எங்கயோ போயிட்டானுங்க பாரு அவனுங்க இது இவ்வளவுதான் போகுதுடா வேகமே இதுக்கு மேல போக மாட்டேங்குது நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி அட்லீஸ்ட் தேர்ட் பொசிஷனா செடுப்போமா வா இட்ஸ் அ ஸ்மால் பிகினிங் தேர்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம தேர்ட் போடு நான் நினைக்கிறேன் தேர்ட் பிளேஸ் வந்தாலே ரேஸ் வின்னுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் எனக்கு அந்த ரெண்டு வின்னுன்னு அதில் இருக்குது இப்போ மூணாவது வின்னும் ஆட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஐயோ இது வேற பார்க்கணுமாடா இந்த பார்த்து என்னடா பண்ண போகிறேன் ஃபிட் இது பேக் ஸ்பேஸ் ஐயோ ஓ அவனுக்கு முடியல ஓகே 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 அவனுக்கு ரேஸ் முடிக்கிற வரைக்கும் நம்பர் டூ லெவலில் ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் பாரு ஜெட் ஒய் சிகபி ஓகே You finished third. Time taken 2 minutes and 50 seconds. Job points 10. RP points 100. காசு இல்ல. முடிச்சிடலாமா லைவ? லைவ் முடிக்கறியா? ஏன்டா? ஆச்சே 1 hour ஆச்சு. 1 hour ஆச்சு அதுக்குள்ள. முடிக்கலாம்னா எனக்கு ஒண்ணு இல்ல இல்லாட்டி சப்ளைஸ் மட்டும் இன்னொருக்க பண்ணிக்கலாமா இதுல? சப்ளைஸா? கோகைன் ஃபேக்டரி இருக்கு. ஒரு மூணு சப்ளைஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாமா இல்லை இன்னொரு ரைஸ் போடலாமா ரேஸ் பண்ணுவோம் சரி வேற என்ன ரேஸ் வேற எவ்வளோ தானே இருக்கு ஏதோ போயிருச்சுடா நான் தரக்குள்ள நான் ஓட்டிங்கே தெரியல ஐ டிடன்ட் கெட் டு வாட் வை இஸ் தட் என்ன தல குமர் இஸ் குமர் ஆமா தல ஸ்ட்ரீமிங் தல போதுன்றல போதுங்கிற ஸ்ட்ரீமர் எடுத்துட அப்படிங்கிற
ஸோ இவன் நிறுத்தலாம் எனக்கும் நிறுத்தணும்னு தான் தோணுது. சரி ஒரு ஃபைனல் ரேஸ், ஒரே ஒரு ரேஸ், இந்த ரேஸ் கன்ஃபார்ம் நான் வின் பண்ணலான்ட்டு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், ஆனால் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. குமரேஸ் குமார் என்ன பண்ணுறீங்க ப்ரோ? என்ன பண்ணுவாங்க? விளாண்டுருக்கோம். நடந்து முடிஞ்சிச்சுடா, இவனுக்கு ஜாயின் ஆக மாட்டேங்கிறான். அந்த லெவல் 2 நாய் பாரு, அந்த நாய் தான் ஜாயின் ஆக மாட்டேங்கிறான். அந்த நாய் தான்டா என்ன பைக் ரேஸ்ல தள்ளி விட்டான். அந்த ஜெட் வை செட் என்னது, அந்த நாய் தான். வாய்ப்பே இல்ல ராஜா, ஏதோ பண்றான் பாப்போம். டே ஏதோ பண்ணி பண்ணி 100th லெவல் வரைக்கும் வந்த எனக்கு ஜெயிக்க தெரியாத ஒரு ரேஸ் பாரு, அசால்ட்டா ஜெயிக்கிற மாதிரி இந்த ரேஸ். ஒழுங்கா வண்டி உனக்கு செலக்ட் பண்ண தெரியலடா, இந்த தடவை நான் செலக்ட் பண்றேன். ஐயோ பண்ண பண்ண பாரு, அசால்ட்டா ஜெயிக்கு. இல்ல ஆக்சலரேஷன் தான் நமக்கு ಜಾஸ்தியா வேணும். நம்ம என்ன பண்றோம்? ஆக்சலரேஷன் இதுல ಜಾஸ்தியா இருக்கு. இதுல பிரேக்கிங் யாருக்கு? ஏய் இது நல்லா இருக்கு. ஸ்பீட் அண்ட் ஆக்சலேஷன், பிரேக்கிங் சுத்தமாக இல்லை, இதுவும் பிரேக்கிங் சுத்தமாக இல்லை, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. இதை தாண்டா போகிறோம் நம்ம. க்ரூ கலர், க்ரூ கலர் வேணும், பிளாக், பிளாக் ஸ்டீல், பிங்க் போவோம். ஏன்னா மை ஃபேவரட் கண்டினியூ. சரண்டர் வேணாம், நான் எப்போவுமே ஒன்று வச்சுருப்பேனே. நோவே இல்லை, நோவே இல்லை, ஃபிங்கர் கிஸ்ஸா இல்லை, பீஸ், லோக்கோ, ஃப்ரீக் அவுட், தம்மானியர்ஸ். என்னடா வச்சுருப்பேன், எதுவும் வச்சுருப்பேன், நீ ஜர்க் ஆஃப் தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஜர்க் ஆஃபே காணும், என்னடா இவ்வளோ இருக்குது. சரி ரெஸ்பெக்ட் வந்துடும். ஐ ரெஸ்பெக்ட் யூ கைஸ் ஹூ ஆர் ரேசிங் வித் மீ. பல இடிய தாங்கி வந்திருக்கோம் மேல, இந்த இடியும் தாங்கி லெவல் 2 நான் ஓட வாங்கி டாஸ் டியிலே டியூ ஸ்பிரிட் அவுட் ஃபீல்ட் ஆ விக்கியோ டே உன் சீக்கல் ரொம்ப முக்கியம் வருது. என்னமாக்கா என்ன ரொம்ப இழுக்குது, பிரேக்கிங் கம்மியா இருக்கிறது என்ன மேல எடுக்கணும். என்னடா என்னைய மாட்டிட்ட, வேண்டாமா போ, எடுத்துட்டா
why? அமுத்தணும்லடா நோ ரீஸ்பான லைவை விட்டு போயிட்டீங்களாட்டிருக்கு ரெண்டு பேருமே இந்த ரேஸ பார்த்து இருந்தாயிட்டா இல்லாட்டி இந்தியா அந்த நாய் தான்டா ஃபர்ஸ்ட் லவ் வெச்ச தட்ஜு அந்த நாய் தான்டா இடிச்சு விட்டான் அது ஒன்ஸ் நம்ம அந்த பிடிச்ச மாத்தி அழியிடு அது இடிச்சு விட்டு போனதுக்கப்புறம் பிடிக்கவே முடியல அது வரைக்கும் கரெக்டாக ஓடிட்டு இருந்தார் ரிதமா அவன் எங்கேயோ போயிட்டான் எவ்வளவு லேப் பேசுனே தெரியல ஒரு லேப் தானா இருக்கு லெஃப்ட் சைடுல வாகனம் ரெண்டு ரேஸ்னா எங்க இதுக்கு தான் நான் சப்ளைஸ் பண்ணலாம் போர் அடிக்குதுதான் இதுவும் எனக்கு போர் அடிக்குதாச்சு தோத்துக்கிட்டே இருந்தா பரவாயில்ல தேர்ட் சொல்லிக்கலாம் ஆனால் அஞ்சு பேர்த்தில் தேர்டு எவ்வளோ அசிங்கம் முடிஞ்சிருச்சு ஒரே லேப் தானே ஓகே கைஸ் நெக்ஸ்ட் டைம்ல பார்ப்போம் நோ வேர்ட்ஸ் ஃப்ரம் விக்கி நெக்ஸ்ட் டைம்ல பார்ப்போம் இந்த ஸ்ட்ரீம் ஒழுங்காக இல்லை மொக்க ஸ்ட்ரீம் சத்தியமா சொல்ற அந்த எக்ஸ்பை செட் அவன் என்ன பேரோ கரும முடிச்ச அவன் என்ன விட மாச இவன் தான் பை ப்ரோ பை பை வீடியோ நிக்கிறாங்க எல்லாத்துக்கும் பை என்ன பண்ண மாட்டேங்கிறான் ஓகே ஸ்ட்ரீம் கிராஷ் ஆயிடுச்சு சை சை கேம் கிராஷ் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுறேன் பை காய்ஸ் ஸ்ட்ரீம் அப்டேட் பை 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 காய்ஸ் திஸ் இஸ் விக்கி அண்ட் மேரி அண்ட் அண்ணா இருக்கீங்களா ஷைனிங் ஆஃப் பை சியர்ஸ்